ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரக்ஞா கலெக்ஷன்ஸ்னா உஷா சீதாபதி, குர்த்திஸ் அண்ட் நைட்டிஸ் மேனுஃபேக்சரர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ. நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குறோம், பட் எல்லா ட்ரெஸ்ஸஸையும் நம்ம வேர் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, ட்ரெஸ் உடைய சைஸ் நமக்கு ஃபிட் ஆகல. ரெண்டாவது, ட்ரெஸ் உடைய ஃபிட்டிங் நமக்கு ஃபிட் ஆகல, அதாவது பர்டிகுலர் பேட்டர்ன் நமக்கு ரொம்பவே நல்லா சூட் ஆகல அப்படிங்கறதுனால சில ட்ரெஸ்ஸஸ் நம்ம வேர் பண்ணாம வச்சிருக்கோம். சோ எந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம வேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பாடி ஷேப் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். என்னன்னா, விமனோட பாடியை வந்து ஒரு 5 டிஃபரெண்ட் ஷேப்ஸ் குள்ளார, நிறைய ஷேப்ஸ் இருந்தாலும் ஒரு காமனான 5 டிஃபரெண்ட் ஷேப்ஸ் குள்ளார நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். இந்த ஷேப்ஸ்ல நம்ம எந்த பாடி ஷேப்ல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த பர்டிகுலர் பாடி ஷேப்க்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூட் ஆகும் தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம வாங்கி நம்ம வேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான பாடி ஷேப்ஸ் என்ன, ஒரு விமனுடைய பாடி ஷேப் என்ன, அதுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ. இந்த வீடியோட எண்ட்ல நீங்க எந்த பாடி ஷேப்ல இருக்கீங்க அப்படிங்கறத ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 5 டிஃபரெண்ட் பாடி ஷேப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த பாடி ஷேப்ஸ்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஹார் கிளாஸ் ஷேப். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப். தேர்ட் ஒன், ட்ரையாங்கிள் ஷேப் ஆர் பேர் பாடி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப். ஃபிஃப்த் ஒன், ஆப்பிள் பாடி ஷேப். ஸோ நம்ம ஷேப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 4 சைஸஸ் தேவைப்படுது. ஸோ அந்த 4 சைஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சைஸ், உங்களுடைய ஷோல்டர் சைஸ் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஸ்ட் சைஸ், வெயிஸ்ட் சைஸ் அண்ட் ஹிப் சைஸ். ஹிப் சைஸ்ல ஹை ஹிப் சைஸ் ஒன்று பார்க்க போறோம், ஹிப் சைஸ் ஒன்று பார்ப்போம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த பாடி ஷேப்ல இருக்கீங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த சைஸஸ் எல்லாம் நீங்க எப்படி மெஷர் பண்ண அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஃபிட்டிங்கான ஒரு ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிங்க. நான் இந்த மேனிக்யூர்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஷோல்டர் சைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஷோல்டர் சைஸ் பாக்குறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்களுடைய ஷோல்டர் நீங்களே கூட இந்த இந்த இடத்துல இருந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கிற வரைக்கும் என்ன சைஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் உங்களுடைய ஷோல்டர் சைஸ். இந்த மேனிக்யூரோட ஷோல்டர் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 இன்ச்சஸ் வருது, 14 to 14.5 இன்ச்சஸ் வருது. ஸோ இது ஷோல்டர் சைஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பஸ்ட் சைஸ். பஸ்ட் சைஸ் நீங்க மெஷர் பண்ணும்போது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பஸ்ட கரெக்டா சென்டர் ஆஃப் த பஸ்ட்ல நீங்க வந்து பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப டைட்டா இழுத்து பிடிக்காம ஒரு விரல் மட்டும் உள்ளார விடுற அளவுக்கு நீங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்ல பார்த்தா போதும். இந்த பர்டிகுலர் மேனிக்யூரோட பஸ்ட் சைஸ் வந்து 34 உங்களுக்கு. அண்ட் வெய்ஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய தொப்புளுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மேல என்ன சைஸ் வருதோ அந்த சைஸ் தான் வெய்ஸ்ட் சைஸ். உங்களுடைய பாடியிலே கொஞ்சம் லோவஸ்ட் போர்ஷன் வந்து அதுதான் இருக்கும், உங்களுடைய வெய்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய வெய்ஸ்ட் சைஸ் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேனிக்யூரோட வெய்ஸ்ட் சைஸ் பார்த்தலாம். இந்த மேனிக்யூரோட வெய்ஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 இன்ச்சஸ் வருது, 27 இன்ச்சஸ் வந்து மேனிக்யூரோட வெய்ஸ்ட் சைஸ். அடுத்தது ஹிப் சைஸ். ஹிப் சைஸ் பார்க்கும்போது 2 டிஃபரெண்ட் ஹிப் சைஸ் பார்க்க போறோம், ஹை ஹிப் சைஸ் ஒன்று பார்க்க போறோம், நார்மல் ஹிப் சைஸ் பார்க்க போறோம். நான் வந்து ட்ரெஸ் வந்து வேர் பண்ணும்போது, இல்லை நான் எந்த இடத்துல எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, சைட் ஓப்பன் குர்த்தி ஒன்று வேர் பண்றீங்க அப்படின்னா சைட் ஓப்பன் குர்த்தியில ஸ்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இடத்த ஒரு ஹிப் சைஸ், அதுதான் உங்களுக்கு ஹை ஹிப் சைஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய பட்டுடைய பிகஸ்ட் போர்ஷன் சொல்ல ஹார் கிளாஸ் ஷேப் அப்படின்னு சொல்லப்படுறது தான் தி மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஷேப்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி யுவர் ஷேப், ஜஸ்ட் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் யுவர் ஷேப். ஏன்னா ஒரு விமனுடைய பாடி சேஞ்சஸ்ங்கிறது இட்ஸ் வந்து இட்ஸ் வெரி காமன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற நீங்க 40s 50s கூட இருக்கலாம், பட் நீங்க எல்லாருமே நான் சொல்ல போற எல்லா ஷேப்பையுமே ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஒரு ஹார் கிளாஸ் ஷேப்பா இருக்கும், ரெக்டாங்கிள், எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஏர்லி 20s இருக்கலாம், யூ மே கோ may not be, நீங்க அடுத்தடுத்த ஷேப்புக்கு மூவ் ஆன் ஆகலாம். சோ இது வந்து இட்ஸ் a nature. சோ அதனால எந்த ஷேப்ல இருக்கோங்கறத டோன்ட் பாதர் அபௌட் தட். அண்ட் நீங்க என்ன ஷேப்ல இருந்தாலும் ஜஸ்ட் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் இட். அண்ட் அதுக்கு அப்புறம் அத நாம இன்னும் எலகண்டா காட்டுறதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படி மட்டும் திங்க் பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் we need to do.
ப்ரூவ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹார் கிளாஸ் ஷேப். இந்த ஹார் கிளாஸ் ஷேப் வந்து ஒன்லி 8% ஆஃப் பீப்புள் தாங்க இந்த ஷேப்ல இருக்காங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபைன்டு ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய பஸ்ட் லைன், உங்களுடைய பஸ்ட் மெஷர்மெண்ட், உங்களுடைய ஹிப் மெஷர்மெண்ட் ரெண்டும் வந்து உங்களுக்கு சிமிலரா இருக்கும். உங்களுடைய வேஸ்ட் போர்ஷன் ஆல்மோஸ்ட் 25% கர்வியா வந்திருக்கும். ஒரு ஹார் கிளாஸ்ங்கிறது ஒரு மணல் கடிகாரம். ஒரு மணல் கடிகாரம் எப்படி இருக்குமோ அதோடைய சென்டர் இடுப்பு போர்ஷன் எந்த அளவுக்கு நல்ல குறுகலா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஹார் கிளாஸ் ஷேப்னு சொல்றாங்க. இன் கேஸ் நான் இந்த வீடியோட எண்டில் எப்படி ஷேப் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன்னு சொன்னா, அதுல நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இஃப் யார் இந்த ஹார் கிளாஸ் ஷேப் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா நான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஆல்ரெடி யூ ஆர் என்ன வெரி ஸ்ட்ரக்சர்ட் ஷேப்ல தான் இருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய ரொம்பவே அழகான போர்ஷனை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியதா. ஸோ உங்களுடைய ரொம்பவே தி ஹைலைட்டட் போர்ஷன் பார்த்தா வேஸ்ட் போர்ஷன் தான். ஸோ அந்த வேஸ்ட் கர்வை இன்னமுமே பெட்டரா காட்டுறதுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணலாமோ அதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே ரொம்ப ரொம்ப அழகா தெரியுங்க. நீங்க செய்யக்கூடாதது என்னன்னு பாத்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் போடாதீங்க. நீங்க செய்யலாம்னு சொன்னா பெஸ்ட் ஃபிட்டிங்கான உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் நீங்க தாராளமா வேர் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸுமே ஆல்மோஸ்ட் இந்த ஹார் கிளாஸ் ஷேப்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கும் மேல ரொம்ப அழகா இருக்கும்னா வெயிஸ்ட் லைன்ல நீங்க வந்து ஒரு பெல்ட் போடுங்க. பெல்ட்டுமே ரொம்ப பிக் ப்ராடரா இல்லாம ஒரிஜினான பெல்ட் போட்டீங்க அப்படின்னா யூ லுக் சோ எலகன்ட். இதுதான் வந்து ஹார் கிளாஸ் ஷேப்க்கான டெஃபினிஷன். அடுத்தது நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்க்கு போலாம். சோ ஹார் கிளாஸ் நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரெக்டாங்கிள் இஸ் நத்திங் டிஃபரெண்ட், ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான். இவங்களுக்கு வெயிஸ்ட் லைனுமே வந்து பஸ்ட் வேஸ்ட் அண்ட் ஹிப் வந்து மூணுமே ஒரே ஷேப்ல இருக்கும். வேஸ்ட்ல அந்த கர்வ்னஸ் இருக்காது. சோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ நீங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கீங்கங்கிறது உங்களுடைய ரிசல்ட் ஆயிருந்துச்சு அப்படினா நீங்க எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தா உங்க வேஸ்ட் லைனை இன்னும் கர்வியா காட்டுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் ஒடுக்கமா காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். சோ யூ கேன் கோ வித் a பெல்ட் டைப் ஆஃப் Dresses-க்கு போலாம், a wrap டைப் ஆஃப் Dresses-க்கு போலாம், ஃபிட் அண்ட் ஃபிளேர் ட்ரெஸ் போலாம், அண்ட் ஏலைன் ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பிரின்சஸ் கட் குர்த்திஸ் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், சி டோன்ட் கன்ஃபியூஸ் வித் யுவர் பாடி வெயிட் வித் ஷேப். நான் ரொம்ப வெயிட்டடான பர்சனுங்க அப்போ நான் வந்து ஒரு பேர் பாடி ஒரு ஆப்பிள் ஷேப்பில் தானே இருக்கேன். நோ, நாட் லைக் தட். உங்களுடைய பாடி ஷேப் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் வெயிட். நீங்கள் வெயிட்டாகவே இருந்தாலும், நீங்கள் நல்ல வந்து ஃபேட்டியான பர்சனாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம், நீங்க வந்து ஒரு பியர் பாடி ஷேப்ல இருக்கலாம். சோ ஷேப்புக்கும் உங்களுடைய வெயிட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் யுவர் வெயிட் வித் யுவர் பாடி ஷேப்போட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ நீங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கீங்கன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்க வெயிஸ்ட இன்னும் கூட கர்வியா பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அண்ட் Dresses நெக்லைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஹாஃப் நெக் நல்லா இருக்கும், உங்களுக்கு போட் நெக் நல்லா இருக்கும். சோ இது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஷோல்டர் போர்ஷனும் உங்களுடைய ஹிப் போர்ஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கிறதுனால எந்த மாதிரியான நெக் பேட்டர்ன்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இதுதான் போடணும் ரொம்ப டிஃபைன்டலா கிடையவே கிடையாது, நல்லா இருக்கும். பட் நீங்க ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டிய போர்ஷன் இதுதான், உங்களுடைய வேஸ்ட் லைன் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு. அண்ட் நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரிக்கான டீடைல்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன் கேஸ் நீங்க வந்து இன்னும் டீடைல்ல நான் இந்த பர்டிகுலர் பாடி ஷேப்ல இருக்கேன், எனக்கு வந்து இன்னும் டீடைலா நீங்க வந்து என்ன நெக் பேட்டர்ன் போட்டா, என்ன ஸ்லீவ் போட்டா, எந்த மாதிரியான பாட்டம்ஸ் வேர் பண்ணா, எந்த மாதிரியான அக்சசரிஸ் எதெல்லாம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு டீடைல்டு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பாடி ஷேப்பை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ட்ரை டு மேக் அனதர் வீடியோ வித் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனோட நான் உங்களுக்கு வரேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பியர் பாடி ஷேப். ஃபர்ஸ்ட் சொன்ன ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 46% ஆஃப் பீப்புள் ரெக்டாங்கிள் இருக்காங்க. இப்போ பியர் பாடி ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 14-16% பீப்புள் வந்து பியர் பாடி ஷேப். பியர் பாடிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள் ஷேப்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஷோல்டர் லைன், பஸ் லைன்லாம் சின்னதாக இருக்கும் கம்பேர் டு ஹிப் லைன். ஹிப்பை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ஷோல்டர் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பியர் பாடி ஷேப்பில் இருக்காங்க, ஹிப் போர்ஷன் பெருசாக இருக்குது அப்படின்னு இருக்கும். சோ இந்த ஷேப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர். உங்களுடைய ஷோல்டரை இன்னும் கொஞ்சம் ப்ராடரா காட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய ஹிப்புக்கு தகுந்த மாதிரி இட் இல் லுக். சோ அதை வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஷோல்டர் லைனை நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ராடரா காட்டினீங்கன்னா அது வந்து உங்களுடைய ஹிப்புக்கு கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கும். சோ தட் யூ லுக் மோர் எலகன்ட். சோ அதுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நெக் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போட் நெக் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். போட் நெக் உங்களுடைய
ஷோல்டர் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் அகலமா காட்டும். சோ போட் நெக் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம், பஃப் ஸ்லீவ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஷோல்டர் வந்து சின்னதா இருக்கு கம்பேர்ட் டு மை ஹிப் போர்ஷன், நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கேன் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ வித் தீஸ் டைப் ஆஃப் நெக் பேட்டர்ன்ஸ். நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய போர்ஷன் இஸ் யுவர் அப்பர் பாடி, உங்களுடைய ஷோல்டர்ஸ், உங்களுடைய ஷோல்டர்ஸ், உங்களுடைய ஸ்லீவ்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ லுக் மோர் பியூட்டிஃபுல். எதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷன்ல நல்ல பிரைட்டான கலர்ஸ் அண்ட் வந்து ஒரு பிக் பிக் பிரிண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா இட் லுக் உங்களுடைய பாக்குறவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கம்பேரிட்டிவ்லி உங்களுடைய ஷோல்டருக்கு போகும், உங்களுடைய ஹிப்புக்கு போகாது. எந்த போர்ஷன் நீங்க காட்டக்கூடாது, எனக்கு சட்டிலா காட்டணும் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்மால் ஸ்மால் பிரிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். லைக் உங்களுடைய பாட்டம்ஸ்ல பிளெயினாவோ ஸ்மால் பிரிண்ட்ஸோ யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய அப்பர் பாடியில யூ கேன் கான்சென்ட்ரேட் வித் பிக் பிரிண்ட்ஸ், டார்க்கர் கலர் ஷேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பேர் பாடி ஷேப். அடுத்தது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் ஷேப், இதை வந்து ஒரு ஸ்ட்ராபெரியோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராபெரி ஷேப் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய ஷோல்டர் லைன் ரொம்ப பெருசா இருக்கும் கம்பேர்ட் டு தியர் ஹிப் சைஸ். சோ ஹிப் அவங்களுக்கு வெயிஸ்ட் ஹிப் எல்லாம் சின்னதா இருக்கும் ஆனா ஷோல்டர் பெருசா இருக்கும். சோ இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய போர்ஷன் இஸ் பாட்டம் போர்ஷன்ஸ். அவங்களுடைய பாட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கிற மாதிரியான பிளாசோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, அதுலயுமே நல்ல பிக் பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தே லுக் பாட்டம் போர்ஷன் அவங்களுக்கு பெருசா தெரியும் போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாடியை வந்து கம்பேரிட்டிவ்லி கரெக்டா டிஃபைன் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட் அண்ட் நீங்க பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டு பஃப் ஸ்லீவ் போடக்கூடாது, பிகாஸ் ஆல்ரெடி உங்க ஷோல்டர் ப்ராடா இருக்கு அதனால நீங்க அதுக்கும் மேல பஃப் ஸ்லீவ் போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ப்ராடா தெரியும். போட் நெக் எல்லாம் விடவே உங்களுக்கு ஒரு ஸ்கூப் நெக் வி நெக் எல்லாம் ரொம்ப டீசென்டா ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் நம்ம பேச போறது ஆப்பிள் பாடி ஷேப். இந்த ஷேப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பஸ்ட் அண்ட் வேஸ்ட் போர்ஷன் வந்து நல்லா ஹெவியா இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக், எந்த நெக் அவங்க ட்ரை பண்ணாலுமே நெக்கோடைய டெப்த் வந்து நல்ல டீப்பரா கொஞ்சம் டீப்பரா இருக்கிற மாதிரியான நெக் போட்டாங்க அப்படின்னா தி லுக் குட் கம்பேர்ட் டு ஒரு க்ளோசரான நெக் போடுறதை விட. இஃப் யூ ஆர் அன் ஆப்பிள் பாடியா இருந்தா மட்டும் டோன்ட் கோ வித் ஹை காலர் நெக் எல்லாம் கம்பேர் பண்றதை விட you can go with a nalla neck irakkama irukkira maadhiriyana அது ஈவன் நீங்க ஒரு பானிக்கு ஒரு ரவுண்ட் நெக் எது போட்டாலுமே உங்களுடைய ஷோல்டர் நல்லா இறக்கமா இருக்கிற மாதிரியான நெக் லைன்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் யூ கேன் கோ வித் ஸ்லீவ்ஸ், லைக் நீங்க வந்து ஒரு 3/4 ஃபிட்டட் ஸ்லீவ்ஸ் போடுறதை விட ஒரு எல்போ ஒரு ஹாஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி போட்டீங்கன்னா யூ லுக் சோ பியூட்டிஃபுல். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய பாட்டம் போர்ஷன் உங்களுடைய கால்கள்லாம் சின்னதா இருக்கு அப்படின்னு இஃப் யூ ஃபீல் லைக் தட் கம்பேர் டு யுவர் பாடி நீங்க வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ லுக் ஆல்மோஸ்ட் சிமிலர், உங்களுக்கு அது ரொம்பவே உங்களுடைய பாடி ஷேப்க்கு உங்களுக்கு ரொம்ப எலகண்டா இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பாடி ஷேப் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு டிஃபரெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்டோட போடுற மாதிரி இருக்கும், இன்னொன்னு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் இல்லாம யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் த பஸ்ட் வெய்ஸ்ட் ஹை ஹிப் ஹிப் இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எனிவே நீங்க ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பாடி ஷேப் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டோம், அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னா நம்மளுடைய வார்ட்ரோப்ல நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா எல்லா ட்ரெஸ்ஸஸ் நமக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம எந்த பாடி ஷேப்ல இருந்தாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப எலகண்டா தெரியும். நான் வீடியோ நடுவுலயே சொன்ன மாதிரி இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் அ டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஒரு பர்டிகுலர் ஷேப் பத்தி வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். எந்த ஷேப்புக்கு நிறைய வந்திருக்கும் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்லா பாடி ஷேப்ஸ்க்குமே இன்னும் டீடைல்டான ட்ரெஸ்ஸஸ் ஸ்டைல்ஸ் எதாவதுலாம் நல்லா இருக்கும் நம்ம வந்து இன்னும் நிறைய பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ட்ரெஸஸ் ஃபிட் ஆகும்னு பார்த்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் டீடைல்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ஆல்சோ அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ ஸோ மச். கீப் ஷாப்பிங் வித் பிரக்ஞா கலெக்ஷன்ஸ். பை பை.